ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்வான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. வேட்டை திரைப்படத்தோடைய அந்த கதை கரு, ஸோ அந்த கோச்சிங் சென்டரில் எந்த அளவுக்கு வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அவங்க தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் படம் போட்டு காட்டின ஒரு படம் தான் அது, வேட்டை திரைப்படம். அந்த படத்தோடைய அந்த கதை மையக்கரு, ஸோ அந்த கோச்சிங் சென்டரில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி இப்போ மத்திய அரசாங்கமே பார்த்தீங்கன்னா சில நெறிமுறைகள்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. எந்த ஒரு கோச்சிங் சென்டர் வந்து நாங்கள் வந்து 100% தேர்ச்சி அடைஞ்சிட்டோம், 100% ரிசல்ட் காட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான விளம்பரம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சில கைட்லைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சி மையங்களுக்கு வந்து இப்போ வழிகாட்டுதல் வந்து இப்போ மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து வேட்டை திரைப்படமும் பேசுச்சு. இவங்க வந்து ஒன்றுமே செய்யாமல் எல்லாம் பண்ணிட்டோம், அதை செஞ்சுட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு பொய்யான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத அந்த படமும் அந்த கதையும் பேசினதை இப்போ மத்திய அரசாங்கம் உண்மையாலுமே நிஜத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து கொண்டு வந்திருக்கிறது எல்லாருக்குமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. அடுத்தது ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தினாக்கா ஒரு சிலபஸாகவே கொண்டு வந்திருக்காங்க, சிபிஎஸ்இ சிலபஸில் ஒரு ஸ்கூல் புத்தகத்தில். ஸோ 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 3 த டிக்னிட்டி ஆஃப் ஒர்க் அப்படின்ற அந்த கேட்டகரி கீழே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4ல ஃப்ரம் பஸ் கண்டக்டர் டு ஃபிலிம் ஸ்டார் அப்படின்ற கேட்டகரியில் செக்ஷன் 4ல ரஜினி சாருடைய வாழ்க்கை வரலாறே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு லெசனாகவே வந்திருக்கு சிபிஎஸ்இ 6th ஸ்டாண்டர்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருக்கு. ரஜினி சார் சினிமா படத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிஜ வாழ்க்கையில் இப்போ நடந்திருக்கு, மத்திய அரசாங்கம் அதற்கான அந்த ஒரு கைட்லைன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் ரஜினி சாரோட வாழ்க்கை வரலாறே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அது ஒரு பாடமாக புத்தக பாடங்களில் இன்றைக்கி மாணவர்கள் வந்து படிச்சுன்னு இருக்காங்க அப்படின்ற ரெண்டு விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தாறுமாறாக ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.